இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். வணக்கங்கய்யா, நான் இடிகிரி கோவை மாவட்டம் இடிகிரிலேருந்து பேசுகிறேங்கய்யா. மேலும் இப்போ நாங்கள் குத்தகை எடுத்த அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாங்கு மரம் வரப்போகிறதுல வச்சுருக்காங்க. அனைத்து மரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிப்புகள் காணப்படுது. மரம் பார்த்தீங்கன்னா சைடில் வெடித்த மாதிரி, சில இடத்துல குடஞ்ச மாதிரி, அந்த நீட்டமாக அந்த பாக்கு மரத்தில் வரப்போகிறவர்கள் பாக்கு மரத்தில் மாதிரி வெடிப்புகள் காணப்படுது. அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய இது விழுது, காய்கள் வந்து நிறைய விழுந்து கிடக்கு. இப்போ எங்கள் ஏரியாவில் இந்த டைமில் மழை ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு மூணு நாளாக மழை பெய்யுது. இனி மழைக்காலங்கள் கொஞ்சம் மழை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாக்கு மரத்துக்கு என்ன பராமரிப்புன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் இல்லையா சார். இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் சார் நம்ம சொல்லித்தரோம். அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் சார் நம்ம கொடுக்கணும். பொதுவாக வந்து பாக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ரொம்ப சாஃப்டான பிளான்ட் அப்படிங்கிறது, ரெண்டாவது வந்து அதுவும் இன்டர்மங்கலாங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹைப்ரிடு, இன்னும் கொஞ்சம் சாஃப்டானது அப்படிங்கிறப்ப அந்த சூடோமோனாஸோட யூசேஜை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சார். என்னென்னா ரொம்ப நெருக்கமாக நட்டிருப்பாங்களா அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அவங்க இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க இந்த சூடோமோனாஸ் பயன்படுத்த. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தாமல் விட்டுருவாங்க நிறைய பேர். ஒரு பக்கம் தண்ணீரை கரெக்டாக கொடுக்காமல் அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்குறப்ப நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அதுக்கு ஒரு பக்கம் பணம் பார்த்துட்டு சூடோமோனாஸும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் சார் எல்லா பிரச்சனையோட ரூட் காஸு. அதை மட்டும் அவங்க கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டாங்கன்னா எதுவாக இருந்தாலும் பாக்கு நல்லா வந்துடுங்க. முக்கியமாக வந்து ஒன்று, முதல் தடவை மட்டும் எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் 100 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் சூடோமோனாஸ் கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் மரத்தை சுற்றி, இப்போ உதாரணத்துக்குங்க சார் 100 லிட்டர் தண்ணியிலேருந்து ஒரு வாளியில் தண்ணி எட்டு போகிறோம்னா ஒரு மக்கில் குளிக்கிற மக்கில் எடுத்து மரத்தை சுற்றி மொதல் பாசனம் பண்ணிடணும். மரம் சுற்றி ஈரமானதுக்கப்புறம் அதை சுற்றி அப்படி ஊற்றி விட்றணும். கேப் விடாமல் அப்படி வட்டமாக அப்படியே ஊற்றி விட்டோம் அப்படின்னா அது பரவிடும் சார். எல்லா பக்கமும் 360 டிகிரிஸ் பரவிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிக்கும். அப்போ அடுத்த மாதத்துலேருந்து 10 லிட்டருக்கு 1 லிட்ரு அப்படிங்கிறத விட 200 லிட்டருக்கு 1 லிட்ரு அப்படி கொடுக்கலாம். அப்போ அது ஏற்கனவே கொடுத்ததுக்கு ரீசார்ஜ் மாதிரி ஆகிடும். அப்போ அப்படியே நம்ம ஒவ்வொரு மாதமும், ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன் மாதங்கள் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குங்க சார். ஒரு அளவுக்கு மேலே ஈரம் இருக்கிறது பொதுவாக தப்பாக இருக்கும். அதனால் வந்து இதை கொடுத்துக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈல்டு வந்து கண்டிப்பாக நல்லா வந்துடும் சார். அதே மாதிரி மழை அப்படின்னாலே என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்ம இவ்வளோ நாள் கொடுத்த சத்தெல்லாம் இல்லாமல் போகுது அப்படிங்கிறது தான் சார். அதில் முக்கியமாக பாக்குக்கு ரொம்ப முக்கியமானது கால்சியம் சத்தம், கால்சியம், மெக்னீஷியம், போரான், அப்புறம் முக்கியமாக பேரூட்ட சத்துக்களில் சாம்பல் சத்து, இந்த இதுதான் தேவை. ஆனால் இது எல்லாமே மழை பெஞ்சால் ஈஸியாக வெளியே போயிடும், நம்மளை விட்டு போயிடும். அப்போ இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும். மாதம் ஒரு தடவை வந்து ஒரு மரத்துக்கு ஒன்று செங்கல் சூளையில் கிடைக்கிற சாம்பலோ அல்லது அடுப்பு சாம்பலோ அல்லது வேறு ஏதாவது எரிச்ச சாம்பலோ கிடைச்சதுன்னா ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவுக்கு போட்டு விடலாம். இது மாதம் மாதம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது ஈல்டிங்கில் இருக்கக்கூடிய மரம்னால் கண்டிப்பாக கொடுக்குறது நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மகிட்ட இவ்வளோ சாம்பல் கிடைக்கல அப்படிங்கிற சாம்பல் நேரடியாக போட்டால் நல்லதுங்க சார். கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியான்னு விற்கும். அந்த பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா வாங்கி 100 லிட்டருக்கு 1 லிட்ரு கலந்துட்டு அது ஒவ்வொரு மரத்துக்கு 1 லிட்ரு கொடுத்துடலாம் சரிங்களா. அப்படி கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஈல்டு குறையாமல் இருக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து அந்த எருக்கு கரைசல்னு இருக்குங்க. எருக்களை செடி நம்ம தோட்டத்தில் இருந்தால் அதை நம்ம எருக்கு கரைசலாக தயார் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி 200 லிட்டர் தண்ணிக்கு 3 கிலோ செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு கல் ஹார்டுவேர் கடையில் விற்பாங்க அல்லது சூழலில் விற்பாங்க. ஒன்று அது வாங்கி கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பு விற்பாங்க, அது 1-3 கிலோ அது வாங்கி கலந்துக்கிட்டு அந்த தண்ணியை 200 லிட்டர் தண்ணியை ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்ரு ஊற்றலாம் அல்லது 2-2 லிட்ரு ஊற்றி விடலாம் அல்லது 3-3 லிட்ரு. அது நம்ம கையில் எவ்வளோ பொருள் கிடைக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாதிரி ஊற்றலாம். பொதுவாக எது நல்லது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 லிட்ராவது ஊற்றுறது நல்லது. இது ருட்டீனாக செய்யணும் மாதம் மாதம். மழை பெஞ்சாலும் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மழை பெஞ்சாலும் செய்யணும், அது மட்டும் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த மழைக்காலத்தை ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி சும்மா இருக்க நேரங்களில் வரப்புகள் போட்டு வச்சுக்கணும் நிலங்களில். இப்போ பெரும்பாலான பாக்கு தோட்டங்களில் வரப்பு போடாமல் இருப்பாங்க. என்ன ஆகிடும், அந்த பர்டிகுலர் பிளே ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய தண்ணீர் வந்து அடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த வேகம் கொடுத்துருச்சு அப்படின்னா இருக்கிற மேலே இருக்கக்கூடிய இவ்வளோ காலம் போட்டு வச்ச சத்தெல்லாம் அப்படியே வெளியில் போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம வரப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 2 அடி உயரமுள்ள வரப்பு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த நிலத்தில் அது அப்படி அப்படியே ஸ்டாக்னெட் ஆகிக்கும், அட்லீஸ்ட் படிஞ்சிடும், மேலே நிற்கிற தண்ணி மட்டும் வடிஞ்சு போகிற மாதிரி அப்படி பண்ணிக்கலாங்க சார். கொஞ்சம் பொதுவாக இந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லதுங்க சார். அதே மாதிரி செடியில் வந்து எப்போவும் மரத்தை ஒட்டி தண்ணி விடக்கூடாது. ட்ரிப்பு போடுறோம் அப்படின்னாலும் மரத்துலேருந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளி லேட்ரல் இருக்க மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று. அதே மாதிரி நம்ம ஃப்ளட் இரிகேஷனாக நம்ம தரைவழி தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஒரு வட்டம் போட்டு அந்த மரத்துலேருந்து ஒரு 3 அடி தள்ளி தண்ணி விழுகிற மாதிரி பண்ணுறது நல்லது. இதெல்லாம் ரொம்ப பேசிக் விஷயம் சார். இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஈல்டை எடுக்கலாம் சரிங்களா. ஒரு மரத்துக்கு வந்து 3 கிலோன்னு அவங்க சொல்லுவாங்க, பட் அது வந்து ஈவன் நல்ல பராமரிப்பு இருந்து நல்ல ஈல்டு கொடுத்தோம் நல்ல கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 4 கிலோ வரலும் கூட எடுக்கலாம் சரிங்களா. அது எடுத்திருக்காங்க விவசாயிகள். இப்போ வந்து நம்ம இந்த கொடுக்குற அளவு மீனமிலங்கிறது நம்ம மினிமமாக சொல்கிறோம், அது வந்து 20 மில்லி அப்படின்னு. இது 50 மில்லி வரலும் கொடுக்கலாம், நம்மகிட்ட இருந்ததுன்னா 50 மில்லி வரலும் கொடுக்கலாங்க. அப்போ அது ஓஈஎம் கரைசலோ அதெல்லாம் கொடுக்கறது பொதுவாக நல்லது. கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கறதுல காசு ஜாஸ்தியாக வருது அப்படின்னா பாஸ்வோ பாக்டீரியான்னு இருக்குங்க, அது வாங்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி தருமபுரியில் ஒருத்தர் இருக்காருங்க சார், அவர் வந்து ஃபாரஸ்ட்டு விங்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ரொம்ப கம்மியான விலையில் பயோ இன்புட்ஸ்லாம் தர்றாரு, அது வாங்கி நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறையா கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படி கொடுக்க கொடுக்க நமக்கு பயிர் நிலம் நல்லா வரும். நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா மழைக்காலத்தில் வந்து ஃபீல்டுக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஆக்சுவலாக மழைக்காலத்தில் தான் இயற்கை விவசாயத்தை நல்லா பண்ணணும், ஏன்னா அந்த பொதுவான ஈரம் இருக்கப்போ தான் நிறையா பரவும், பரவி மண் நல்ல பண்பட்டுருச்சு அப்படின்னா பாக்கு ஈல்டு வந்து ரொம்ப நல்லா வருங்க சார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கங்க. நன்றி.